வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கான உண்டான ஒரு ஃபர்டிலைசர் காம்போ பார்க்கலாம். இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாகும், அதனால் வந்து செடிகள்லாம் நிறைய காயறக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உரங்கள் வந்து கரெக்டாக வரிசையாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த காம்போவில் என்னென்ன உரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், பூச்சிகளும் இப்போ அதிகமாக வரும், அதனால் ஒரு பூச்சி விரட்டி ஹியூமிக் லிக்விடு. ஹியூமிக் பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ வந்து செடிகளோட வேர் வளர்ச்சி வந்து நிறைய தூண்டும் ஹியூமிக், அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹியூமிக் லிக்விடு. அதுக்கப்புறம் இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, இது எல்லாமே 250 கிராம் இருக்கும். போன் மீலு, இது மண்கலவையோட கலந்து போடுங்க, ரொம்ப நாளைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கலவை புண்ணாக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கடல் பாசி, இதுவும் நல்ல வேர் வளர்ச்சி தூண்டும், சீவீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் மென்யூர், எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆர்கானிக் மென்யூர். அதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டு, இது வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து அப்படியே செடிகள் மேலே வந்து நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா நிறைய பூ வைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பயோ ஃபர்டிலைசர், 4 விதமான பயோ ஃபர்டிலைசரும் கலந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு பயோ ஃபர்டிலைசர். அசோஸ்பைரிலம், பேஸ்போ பூஸ்ட்டு, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரடி, இது எல்லாமே கலந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது டிஏபி, இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டுமே நான் கொடுக்குறேன், காய்கறி செடிகளுக்கு வேண்டாம். இது வந்து கெமிக்கல் தான். இது வந்து ஒரு 4-5 பால் மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஒரு செடிக்கு ஒரு 6 இன்ச்சு செடிக்கு 4-5 பால், ஒரு 12-13 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 10 பால் அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சு போடணும். இது வந்து நான் இந்த கொடுத்துருக்க எல்லாத்தோடைய எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேப்பர் நான் உள்ளே கொடுத்துருப்பேன், அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்ல ரிசல்ட் வரும். இது வந்து மண்புழு உரம், ஒரு செடிக்கும் ஒரு கைப்பிடி கொடுத்தோம்னா போதும், அருமையான மண்புழு உரம். அதுக்கப்புறம் மண் கலவை, இது 2.5 கிலோ கொடுக்குறேன். இது எதுக்காகன்னா, ரோஜா செடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மண் கலவையில் வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் ஒரு குட்டியாக ஒரு ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 40-50 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம், அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரே பூ இருக்கும், அந்த ஒரு பூ போனோன்னே அது செத்து போயிடும், அந்த மாதிரி தான் கண்டிஷன் இருக்கும். ஆனால் இந்த மண் கலவையில் நீங்கள் அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும், அருமையாக தழைஞ்சி வந்து சூப்பராக பூ பூக்கும். அதனால் இந்த மண் கலவை வந்து இந்த வாட்டி காம்போவில் நான் கொடுக்குறேன், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற, அப்படி நான் புதுசாக எதுவும் வைக்கலைங்க அப்படின்னிங்கன்னா ஆல்ரெடி வச்சுருக்க ரோஜாவிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மண்ணை எடுத்துட்டு இந்த மண் கலவை மேலே போட்டு வச்சிங்கன்னா நல்லா துளிர் வரதை நீங்கள் பார்க்க முடியும், அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மண் கலவை இது. அதனால் ரோஸுக்கு இதை நல்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் ரோஸுக்கு வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய விலை விவரம் வந்து நான் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அளவு விவரங்கள் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம். ஒரு 10 செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கும், உரத்துக்காக நீங்கள் தனியாக அலைய வேண்டியதில்லை. ஒரு சில உரங்கள்லாம் போட்டோம்னா பார்த்திங்கன்னா செடியே பட்டு போயிடும், அந்த மாதிரி ஹாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காக ஒரு மெதுவாக செடிகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியது இந்த உரங்கள்லாம், இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.